வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நான் என்னோடய வீட்டுக்கு வாங்கியிருக்க ஒரு சிம்னி பற்றி, அதனுடைய ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது வந்து ஒரு வால் மவுண்டட் ஆங்குலார் கிச்சன் சிம்னி. இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா ஃபேபர், மாடல் வந்து ஜெனித் சிம்னி. எக்ஸாக்ட் பிராண்ட் நேம் வித் ஸ்டைல் அண்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஃபேபர் சிம்னி ஹூட் ஜெனித் எஃப்எல் SEBK 90. இது வந்து ஃபேபர் ஷோரூமில் இருக்கும்போது நான் எடுத்த வீடியோ. நிறைய வெரைட்டி ஆஃப் சிம்னிஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸோட ஏகப்பட்ட சிம்னி நிறைய இருந்துச்சு அந்த ஷோரூமில். அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபேபர் ஜெனித் சிம்னி. ஃபஸ்ட்டு ஒரு சிம்னி வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிச்சன் சைஸ். கிச்சன் சைஸ் தகுந்த மாதிரி சிம்னி சைஸும் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாங்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட். நம்மளுடைய எவ்வளோ காஸ்ட்டுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து சிம்னி வாங்கலாம். தேர்டு தான் வந்து ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், என்னென்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கூட பேச போறாங்க. இந்த மாடல் வந்து ஃபில்டர்லெஸ் மாடல். ஓகே, வந்து ஆட்டோ கிளீன் சொல்றது ஒரு டெக்னாலஜி இருக்கு, பிளஸ் ஃபில்டர்லெஸ். ஃபில்டர்லெஸ்ன்றது வந்து நம்மளால ஃபில்டர் எடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. சர்வீஸ் பர்சன் இயர்லி 2 times நீங்க கால் பண்ணீங்கன்னா சர்வீஸ் பர்சன் வந்து கிளீன் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுல ரெண்டு மாடல் இருக்கு, அபெக்ஸ் ஒரு மாடல் இருக்கு, ஜெனைத் ஒரு மாடல் இருக்கு. சோ ஜெனைத் பாத்தீங்கன்னா டாப் ஓபன் ஆகும், அபெக்ஸ் பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் ஓபன் ஆகும். அது வந்து எஸ் டைப் மாதிரி ஸ்மெல் அண்ட் ஸ்மோக் எடுத்துட்டு போய் கொண்டு போய் விடும். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த ஆயில் இதுதான், நீங்க ஆயில், கிரீஸ், கார்பன் எல்லாமே இந்த ஆயில்ல கலெக்ட் ஆகிடும். இதுதான் ஃபில்டர்லெஸ் மாடலோட பவுல்ஸ், ஆயில்ஸ் இதுல கனெக்ட் ஆயிடும். சோ நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணி அதையும் இதுல போட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணணுங்களா எப்படி? நீங்க வீக்லி ஒன் டே பண்ணாலும் சரி, இல்ல யாருமே அந்த அளவுக்கு ஆயில் இதுல கனெக்ட் ஆகாது. இன் பிட்வீன் இதுல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 15 days யூஸ் பண்றீங்க அப்படின்னா எடுத்து பாக்கலாம். சண்டே டைம்ல ஒன் டைம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் இதுல டீப் ஆயிருக்கா பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி நம்ம தொடச்சி திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும். இதுல வேற என்னன்னா மோசர் சென்சார் வரும் உங்களுக்கு. இந்த மோசர் சென்சார் பண்ணீங்கன்னா ஆனோ ஆகும், ஆஃபோ ஆகும். இது ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் வரும். லேம்ப் இருக்கு, ஜெனித் மாடலோட சிம்னியை வந்து நம்ம ப்ராடக்ட் வீடியோ வந்து ஃபேபருடையதே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம சமைக்கும் போது வர புகை ஃபுல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து அந்த சிம்னி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது பாருங்கள். இந்த பிராண்ட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இதனுடைய டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக நம்மளுடைய கிச்சனுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சென்சார் கண்ட்ரோலும் இருக்குது. அந்த ஃபீச்சருக்கு தான் கண்ட்ரோல்டு சிம்னி ஸ்பீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சென்சார் மூலயமாவே வந்து சிம்னியை வந்து ஆன் பண்ணலாம், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ஃபில்டர்ஸ் சொல்கிறாங்க, ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்றது வந்து 2 years வந்து நம்ம சேல்ஸ் பர்சனை கூப்பிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஆயில் கலெக்டரில் வந்து கலெக்ட் ஆகிற நம்ம டஸ்ட்டோ ஆயிலோ வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்னி வந்து 250 watt சக்ஷன் மோட்டார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ், 60 cm, 90 cm டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இந்த சிம்னி இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு நம்ம இந்த சிம்னியை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ டச் கண்ட்ரோலும் இருக்குது, உங்களுக்கு சென்சார் கண்ட்ரோலும் இருக்குது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் வந்து ஆயில் வந்து இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சுன்னா ஆன் பண்ண முடியாதுன்ற டைமில் வந்து நீங்கள் வந்து சென்சார் மூலயமா நீங்கள் வந்து இந்த சிம்னியை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட குவிக் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் ஆஃப் சிம்னி நான் வாங்கியிருக்கிறது வந்து 90 சென்டிமீட்டர். நம்மளோட கிச்சன் சைஸை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா சக்ஷன் மோட்டார் பார்த்தீங்கன்னா 1350 சக்ஷன் மோட்டார். ஃபில்டர் டைப் வந்து ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜி. அதுக்கப்புறமா வந்து 3-speed மோஷன் சென்சார் டச் கண்ட்ரோல். நம்மளோட டச் கண்ட்ரோல் வந்து சென்சார் மூலயமாகவும் வந்து அக்சசபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெசிபிள்ஸ், அதாவது சவுண்டு வந்து இது ஆன் பண்ணும்போது எவ்வளோ சவுண்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 58 டெசிபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதோடைய ஃபுல் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் இதுக்குள்ளார வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு லேம்ப், ரெண்டு சைடில் எல்இடி லேம்ப். இந்த எல்இடி லேம்போடைய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது நம்ம அந்த கிளியராக நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். பகல் நேரத்தில் வந்து லைட்டை ஆன் பண்ணாமல் கூட வந்து நம்ம இந்த சிம்னியோட லைட்லேயே வச்சு கூட நம்ம வந்து குக் பண்ணலாம். இந்த சிம்னியை வந்து நான் மெயினாக சூஸ் பண்ணது ஒரு ஹை எண்ட் மாடல் அப்படின்றது கூட இல்லாமல் இதனுடைய ஸ்லீக் டிசைன் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிசைன் வந்து. இது வந்து ஒரு வால் மவுண்டட் ஆங்குலர் கிச்சனுக்கு இது வந்து ஒரு சிம்னி. ரொம்ப இது பாருங்கள், என்னோடய வீட்டில் வந்து இந்த சிம்னியை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். உங்களுடைய கிச்சன் சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 60 சென்டிமீட்டர் கூட சூஸ் பண்ணலாம். என்னோடய கிச்சன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் வந்து 90 சென்டிமீட்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சக்ஷன் மோட்டாரும் இருக்குது. ஆனால் 1350 போதும், நம்ம வீட்டில் வந்து கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதுவே வந்து பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து அதிக சக்ஷன் மோட்டார் உள்ள சிம்னி வந்து வாங்கிக்கலாம். இந்த சிம்னியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் கிளாஸ் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் வந்து ஸ்மோக் ஃப்ரீயாக இருக்கும், கண்டிப்பாக புகை எதுவுமே இருக்காது. ஆயில்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற இன்டீரியர் ஸ்மெல்லையோ இருக்காது. அப்புறம் வந்து வால் வந்து கருப்பாகும், அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காது. அப்புறம் ஆயில் டஸ்ட்டெல்லாம் பக்கத்தில் இருக்க சாமான் மேலேயோ இல்லை பக்கத்தில் இருக்க இன்டீரியர் ஸ்மெல்லையோ வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா அவ்வளோ ஆயில் சக்ஷன் பவர் ஸ்மோக் ஃப்ரீ வந்து உங்களோட கிச்சன் வந்து கண்டிப்பாக இருக்கும்னால, ஸ்மோக் ஃப்ரீனால உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் பிரீத்தபிள் ஏர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து உங்களோட கிச்சனுக்கு வந்து இன்னும் ஒரு பியூட்டியை வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிம்னி உள்ளே இருக்கிற வந்து அந்த லேம்ப், எல்இடி லேம்ப் வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம சமைக்கிற ஃபுட் மேலேயோ நம்மளுடைய ஸ்டவ் மேலேயோ நல்ல லைட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும். இந்த சிம்னியில் நான் எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்ததுனால நான் வந்து இந்த சிம்னியை வந்து வாங்கி நான் வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 26,000. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து அதனுடைய ஃபீச்சர்ஸும் அதனுடைய ஹை அண்ட் டெக்னாலஜினால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குக் பண்ணுறவங்களுக்கு இந்த சிம்னி வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று குக் பண்ணாங்கன்னா அந்த புகையிலையும் அந்த ஹீட்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த சிம்னி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.